கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங் சமீபக்கு தெரியாது சாமி சமீபக்கு தெரியாது சாமி சமீபக்கு தெரியாதா இவ்வளோ ஏக உங்களுக்கு வயசு என்ன வயசு 35 வயசு என்ன சாம்பார் வைப்பேன் சாம்பார் வைப்பீங்களா ஒரு சோறு வடிப்பேன் இட்லி ஊற்றுவோம் அப்புறம் தான் வேறு என்ன காய்ச்சனை போடுறது அதெல்லாம் வைக்கிறே சாமி அப்படிலாம் இல்லையா என்னக்கா நீங்கள் அப்புறம் வீட்டுக்கார திட்ட மாட்டாரா திட்டுப்பா அவருக்கு எதுனாலும் தின்னுக்காரு அது எதுனாலும் சாப்பிட்டுக்கோரா இன்ன மாதிரி கட் பண்ணி கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் ரைட்டுக்கா என்ன சமைப்பீங்க நீ அப்படி ஏன் ஸ்பெஷலா ஸ்பெஷலாக என்ன செய்வேன் தோசை சுடுவேன் இட்லி சுடுவேன் 30 ரூபாய்க்கு மாவு வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிறீங்க சாப்பிட்டுக்குவோம் காவேரி அக்கா நம்ம ஜவகட்டிவியில் இதனால் வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை இந்த மாதிரி எம்ஜிஆரோட டைலாக் உங்களுக்கு பிடிக்குமா எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் எல்லா படமும் எம்ஜிஆர் படம் பிடிக்கும் அப்படிங்களா படம் பிடிக்கும் அப்புறம் எங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் படக்கோட்டி பிடிக்கும் பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவது கேட்டாயோ பாடுவது கேட்டதிலே நான் சூது சொல்ல வரமாட்டாயோ சரோஜா தேவி அம்மாவும் நம்ம தலைவரும் அந்த லவ் டுயட் சாங் அந்த ஃபீல் பண்ணி பாடுவாங்கல்லக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பாட்டு ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதமான படம் படக்கோட்டி படம் ஸோ வந்து அழகாக சொல்லிட்டீங்கக்கா உங்களுக்கு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறேன் சொல்கிறீங்களா டோன்ட் வரி பி ஹாப்பி டோன்ட் வரி டு ஹாப் யூ ஐ லவ் யூ அக்கா ஐ லவ் யூ சொல்றாங்க இன்னொரு தடவை சொல்லுங்க எப்படி எப்படி ஏல டோன்ட் வரி பி ஹாப்பி டோன்ட் வரி ஏ ஹாப் யூ 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 ஏ அப்படின்றாங்க அக்கா ஸோ வந்து அக்காவோட சிரிப்பே தனியே ஒரு என்ன ஒரு நவரசமா இருக்கு காவேரி அக்கா அக்கா உங்க பேர் காவேரிங்கிறதுனால பல பேர் கிண்டல் பண்ணாங்களா ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு ஷோ வரும் நீங்க பாருங்க மறக்காம போறீங்களா ரைட் ஓகே போனஸ் போட்டாங்களா இல்லங்க போனஸ் போடல நீ போனஸ் போடல உங்க ஓனர் பாத்து கேளுங்க எனக்கு போனஸ் கொடுங்கன்னு அண்ணா ஓனர் எங்களுக்கு போனஸ் கொடுப்பா நல்ல போனஸ் கொடுப்பா அதனால தான் கேட்டுட்டு இருக்கறோம் அதனால தான் கேட்டுட்டு இருக்கான் போனஸ் சீக்கிரம் குடிங்கயா அப்படின்றாங்க குடிங்கயா கேளுங்க போனஸ் குடிங்கயா சீக்கிரம் தீபாவளி இப்பலாம் கேட்டா அப்புறம் இவங்க கோபப்பட்டு தராம போற போறாங்க நான் தீபாவளி அன்னைக்கு சரி நான் ரைட் ஓகே உங்களுக்கு எந்த நடிகர் நான் பிடிக்கும் விஜய் விஜய் எதுனால பிடிக்கும் எதுனால அவர் சூப்பர் ஸ்டார் சூப்பரா நல்லா பாடுவாரு நல்லா நடிக்குவாரு அதனால நல்லா பிடிக்கும் உங்களுக்காகவே ஒரு சூப்பரான டைலாக் வச்சிருக்கேன் சானன மாதிரியே சொல்லட்டுமா சொல்லுங்க வேலாயுதம் படம் பாத்தீங்களா ஆமா பார்த்தோம் அதுல இருந்து ஒரு சூப்பரான டைலாக் இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னது இல்ல சரிங்க சத்தியமா சரிங்க சொல்லட்டுமா சொல்லுங்க நான் சும்மாவே காட்டுவேன் நீ காட்டு காட்டுன்னு சொல்ற காட்டாம இருந்தா நல்லா இருக்குமாண்ணா நல்லா இருக்குமே இப்படி எல்லாம் சொல்லலையே நானு சரிங்க அந்த டைலாக் சொல்லுங்கண்ணா டைலாக் எனக்கு தெரியலங்க அதாவது இந்த டைலாக்க சொல்லியாகணும் சொல்லியே சொல்ல வேண்டும் சொல்லவில்லை என்றால் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும் ஆமா 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 எனக்கு நீங்க தான் சொல்லணும் நம்மளுக்கு தெரியாது நம்மள கொஞ்சம் குழப்பி விட்டுருவார் போலயே ரைட் அங்க பாருங்க நம்மள கிண்டல் அடிக்கிறதுல அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் ஆனா டைலாக் மறந்து போச்சா ஆமாங்க மறந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு ஆமா ரைட் ஓகேனா நான் ஈஸியா ஒன்னு சொல்றேன் அட 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 எவ்வளவோ பண்றோம் இத பண்ண மாட்டோமா வேற பண்ண மாட்டோம் அண்ணனுக்கு இங்க ஏதோ டஸ்கூஸ் ஆகியாதுன்னு நினைக்கிறேன் அண்ணன் மறந்து மறந்து போயிடாரு நான் அந்த ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க ஐயா வேணுங்க போதுங்க ஐயோ